ஹாய் எவர்படி, விஜய் ஒரு தொடை நடுங்கி ஒன் இந்தியா போட்டு அடித்த உண்மை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னும், விஜய் ரசிகர்கள் என்னென்னலாம் பேசுனாங்க தெரியுங்களா, என்னென்னலாம் ட்ரோல் பண்ணாங்க தெரியுங்களா, எல்லாம் அரசியலுக்கு வந்து என்னத்தை பிடிங்கிட்டாங்க. அதாவது அரசியல் வந்தோன்னா கண்டிப்பாக போய் பேசணும், தலைவரால் அது முடியாது, அதனால் அவர் ஒதுங்கிட்டார். அவ்வளோதான், அவரால் முடியாது. அரசியல் ஒரு சாக்கடைன்னு அவர் ஒதுங்கிட்டார். மொல்ல மாதிரி தனம் பண்ணோம், முடிச்ச வரைக்கும் தான் பண்ணோம். இதெல்லாம் பத்து பொருத்தமும் இருக்கிறவங்க வாங்க, நீங்கள் அங்கே சமாளிங்க அப்படின்ட்டு அவர் ஒதுங்கிட்டார். ஆனால் சும்மா அவரை பிடிச்சிக்கிட்டு அரசியலுக்கு வரல, ஏன் வரல, ஏமாற்றிட்டார் இந்த விஜய் ரசிகர்கள். உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் பண்ணு வரீங்களா, வந்துட்டு போயிட்டே இருங்க. சும்மா அவரை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தீங்க. இப்போ பாருங்கள், ஒன் இண்டியா வச்சு செஞ்சுருக்கான் விஜய். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் வந்து தொடநடிங்க, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போல் நீங்கள் ஆட்சியை மாற்றலனா தமிழ்நாடே காப்பாற்ற முடியாது அப்படின்னு நேரடியாக அவர் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அந்தமாரி விஜய் ஏதாவது நேரடியாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது பேசியிருக்காரா? இப்போ நீங்கள் ஆட்சியை மாற்றலனா தமிழ்நாட்டை ஆண்டவனே காப்பாற்ற முடியாதுங்கிறது ஸ்ட்ரெயிட் அவுட் பொலிட்டிக்கல் ஸ்டேட் அப்படின்னு இப்போது வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த முழு வீடியோ வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன், பாருங்கள். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 96 ஜெயலலிதா மேடத்தை எதிர்த்து அவர் குரல் கொடுத்தாரு. இந்தமாரி ஒரு கேள்வி எழுப்பினார். இப்போ கூட அரசியல் வந்து மேடையிலையும் சரி மற்ற இடத்துலையும் பேசிக்கிட்டு தான் இருக்கார். அவர் யாருக்கும் பயப்பில்லை, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கார். விஜய் அப்படி இல்லை. விஜய் எந்த இதையும் டைரெக்டாக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் பொலிட்டிக்கல் பற்றி கொடுக்கவே இல்லை. மாறாக எல்லா பொலிட்டிக்கலும் காலிலையும் விழுந்தது தான். உங்களுக்கே தெரியும், வடநாடு கொடநாடுலாம் போயிட்டு அங்கே ஜெயலலிதா காலில் விழுந்து அங்கே இருக்கிற செக்யூரிட்டியெல்லாம் திருத்தி அடித்த விஜய், அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுதான் அவருடைய வரலாறு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டார். அவருக்குற தில்லு விஜய்க்கு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் அவருக்கு அரசியல் வர்றதுக்கு பத்து பொருத்தம் இருக்குது. முள்ள மாதிரித்தனம், முடிச்ச வைக்கிதனோ இதெல்லாம் அவர் பண்ணுவார், அவருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், போய் சொல்லுவார். அதனால் அவர் அரசியலுக்கு வரலாம், அவருக்கு அந்த பொருத்தங்கள் இருக்குது. எது எப்படியோ நீங்கள் சொல்லுங்கள். இப்போது ஒன் இந்தியா மூவி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.